12th நாம் பார்க்கிறேது 12th mass example 1.27 பின்வரும் நேரிய சமன்பாட்டை காஸ் நீக்கல் முறையில் தீர்க்க so காஸ் elimination method இப்போ 3 equation கொடுத்திருக்கு so காஸ் elimination method அப்படின்னா augment matrix வந்து நம்ம யூஸ் பண்ணணும் விரிவுபடுத்தப்பட்ட அணி so இந்த 3 equation உடைய coefficient எல்லாமே கலெக்ட் பண்ணி எழுதிட்டு இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல அந்த கான்ஸ்டன்ட்டை இந்த இடத்துல எழுதிட்டோம் ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே 1 வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ என்ன பண்ணிக்கிறோன்னா இந்த 157 R2-வை மேலே எடுத்துகிட்டு போய்க்க இங்கே 13 தென் 4 3 6 இங்கே 25 2 9 1 1 இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படி இருக்கு இங்கே என்ன எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் R2 R3 ரெண்டையும் நம்ம என்ன பண்ணோம் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ திஸ் இஸ் அ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது இந்த மாதிரி போட்டுக்க தென் நெக்ஸ்ட்டு இது ஜீரோ ஆகணும் இதுவும் ஜீரோ ஆகணும் இல்லையா அப்போ என்ன பண்ணலன்னா ஃபஸ்ட் ரோவை 1 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை 4 மல்டிப்ளை பண்ணணும்னா இங்கே இன்ட்டு ஃபோர் கீழே கொண்டு வந்து செப்பரேட் பண்ணிக்க இப்போ இங்கே என்ன எடுத்துக்கலாம் -4 -20 -28 -52 ஸோ இங்கே வாட் இஸ் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் R2 -4 R1 கரெக்டாக அப்போ இந்த இடத்துல கீழே என்ன எழுதிக்கலாம் 1 5 7 13 4 - 4 0 இங்கே 20 தான் இருந்தது ஸோ 17 தென் ஹியர் இங்கே என்னது 28 28 - 6 24 தென் இங்கே 7 இங்கே 27 அடுத்தது இது வந்து ஜீரோ ஆகணும் இல்லையா இது ஜீரோ ஆகணும் அப்படின்னா இப்போ நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இன்ட்டு டூ அப்போ இந்த இடத்துல என்ன அழிக்கணும் 2 - 2 தென் -10 -14 இங்கே -26 அப்போ இங்கே வாட் இஸ் எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் R3 - 2 R1 அப்போ இங்கே செப்பரேட் பண்ணினா 0 - 1 இங்கே மைனஸ் போட மறந்துட்டேன் இல்லையா எல்லாமே என்னது கிரேட்டர் நம்பர் சைனை போடணும் தென் -13 தென் -25 ஸோ இந்த ஆன்சர் வந்து இந்த இடத்துல போட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து ஜீரோ ஆகணும் இந்த ஜீரோ ஆகணும்னா இதை 17 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் 17 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிஃபோர் தட் இந்த மைனஸை கூட எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேர் ஃபோர் R3 - இது வந்து இன்னொரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தட் நெட்டில் 1 5 7 13 0 -17 -22 -27 தென் 0 எல்லாமே சைன் சேஞ்ச் ஆயிரும் இல்லையா தென் 13 இங்கே 25 இப்போ இதை வந்து 17 மல்டிப்ளை பண்ணி ஹியர் யூ மல்டிப்ளை பை 17 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க இந்த இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இன்ட்டு செவன்டீன் ஏன்னா நம்மளோட எய்ம் என்னென்னா இது வந்து ஜீரோ வரணும் ஸோ இதை 17 மல்டிப்ளை பண்ணி இதை இதோட ஆட் பண்ணினா சைன் சேஞ்ச் பண்ணாமே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ஜீரோ ஆயிரும் ஸோ இங்கே ஸோ 1 5 7 13 தென் 0 - 17 - 22 27 ஜீரோ இதுக்கு இங்கே என்ன ஆகும் 1 × 17 17 ஸோ 17 - 17 இதை மல்டிப்ளை பண்ணால் 13 × 19 ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணியிருக்கு 221 தென் இங்கே
இந்த மைனஸ் 21 தென் இதை மல்டிப்ளை பண்ணினா 425 தென் மைனஸ் 27 சேம் சைன் தான் எடுத்து எழுதணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறோம் இல்லையா, ப்ளஸ்ன்னு இருக்கிறப்ப சேம் சைன் தான் எழுதணும். அப்போ இந்த இடம் கம்ப்ளீட்டாக நமக்கு என்ன ஆயிரும், இந்த இது வந்து ஜீரோ ஆயிருமா, இங்கே இங்கே இது இது வந்து ஜீரோன்னு ஆயிரும். ஹியர் இது செப்பரேட் பண்ணினா யூஆர் கெட்டிங் 199, இது மேலே எழுதிடுற அப்படியே. ஸோ 199, இங்கே இது செப்பரேட் பண்ணினா 398. ஸோ இது வந்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து ரோ எக்லன் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிசிஸ் இன் ரோ எக்லன் ஃபார்ம் ஏறுபடி வடிவம், நிறை ஏறுபடி வடிவத்தில் கிடச்சிருச்சு. இதில் நம்ம இன்னொன்று இந்த மாதிரி போட முடியும், காஸ் நீக்கல் முறை அப்படிங்கிறப்போ இந்த லைன் வந்து நம்ம பிகினிங்கில் ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இதை போடணும். ஸோ வி ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஃப்ரம் த லாஸ்ட் காலம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆத்ரியை 199 டிவைட் பண்ணலாம். ஏன்னா இங்கே 199 இங்கே 399 வர்றப்போ ஆத்ரீ டிவைடு 199 கொஞ்சம் கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 15 7 13 0 காமனாக இருக்கிறது வந்து இங்கே 1 டைம் இங்கே 2 டைம் அப்படின்னு சொல்லி எழுதிடும். ஸோ நவ் வி ஃபார்ம் த ஈக்குவேஷன். இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணுன்னா நம்ம எப்போவுமே பேக்வேர்டாக தான் போவோம் இல்லையா, பேக்வேர்டாக எடுத்துக்குவோம். இதெல்லாம் எழுதணுட்டு இல்லை, இது வந்து இஜெட்டு இல்லையா, இது எக்ஸு இது ஒய்யு இது இஜெட்டு. ஸோ 1 இஜெட் ஈக்குவல் டு 2, அப்போ இஜெட் ஈக்குவல் டு 2, இஜெட்டோட வேல்யூ வந்து தெரிஞ்சிடுச்சு. அடுத்து இதோட ஈக்குவேஷன் என்ன, மைனஸ் மைனஸ் கூட விட்டுடலாம், மைனஸ் 17 ஒய் மைனஸ் 22 இஜெட் ஈக்குவல் டு இங்கே 27. ஸோ மைனஸ் 17 ஒய் மைனஸ் 22 இங்கே இஜெட்டுக்கு என்ன போடுற 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ மைனஸ் 44 ஈக்குவல் டு 27. ஸோ மைனஸ் 77 ஈக்குவல் டு 27 ப்ளஸ் 44 71. ஸோ y ஈக்குவல் டு 71/17 ஆன்சர் வருதா. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், இங்கே மைனஸ் 27 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே மைனஸ் 27 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து இந்த மைனஸை போடுறதுக்கு மறந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல இங்கே என்ன வரணும், மைனஸ் அதான் பிகினிங்லேயே பார்த்த ஒரு மைனஸ் வரணுமே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும், 17 வரும் இல்லையா. ஸோ ஒய் ஈக்குவல் டு 17/17 தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு -1, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஈக்குவேஷன் என்ன, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனை எழுதிட்டு தான் இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இங்கே 1 வருதா, ஸோ 1 வர்றப்போ 1x + 5y + 7z = 13 இல்லையா. ஸோ 1x + 5y + 7z இங்கே ஈக்குவல் டு 13. ஸோ x + 5 ஒய்யோட வேல்யூ -1 தென் வாட் இஸ் இஜெட், இஜெட் வந்து 2 = 13. தேர்ஃபோர் x - 5 இங்கே 14 = 13. -5 + 9 இல்லையா = 13. தேர்ஃபோர் x = 13 - 9 = 4. ஸோ இந்த ஆன்சரோடு நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும். தேர்ஃபோர் த சொல்யூஷன் x = 4, y = -1, z = 2. யூ சப்ஸ்டிட்யூட் இன் எனி ஒன் ஈக்குவேஷன், அப்போ LHS RHS ஈக்குவலாக வரும்.